Hi viewers Welcome to our innovation! இப்பு இந்த விடியோல் நம்ம 5th Standard Max Term 3 Unit 6 Fractions தா பக்கப் போரும். So Fractionsல என்ன குட்திருக்காங்க? Compare Fractions. Find your number corresponding to your part of collection in the form of fractions. So Numbers எல்லாமே Fractionsல நீங்க represent பண்ணப் போரிங்க? அதுகப் பிரா Addition, Subtraction, Greater, Less Than. So அந்த மாரி நீங்கள் compare பண்ணப் போரிங்க. Okay? So இங்கு situation குட்திருக்காங்க? ராதிகா வந்து சாக்லேட் பார் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதில் வந்து எயிட் பீசஸ் இருக்குது ஓகே ஸோ அவங்க வந்து அவங்களோட பிரதருக்கு ஷேர் பண்ணி கொடுக்கணுன்னு சொல்லி நினச்சிருக்காங்க ஓகே ஸோ தருண்க்கு ஃபஸ்ட்டு எயிட் பார்ஸில் ரெண்டு பார் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் ஓகே ரெண்டு பார்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி அவங்க திங்க் பண்ணியிருக்காங்க பட் தருண் சொல்கிறாங்க எனக்கு ரெண்டு வேண்டாம் எனக்கு இன்னும் வேணும்னு சொல்லி அவங்க அடம்பிடிக்கிறாங்க சரி இரு நான் உனக்கு த்ரீ கொடுக்குறேன்னு சொல்லி எயிட் பார்ட்ஸில் வந்து த்ரீ பார்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்பவும் இல்லை எனக்கு இன்னும் சாக்லேட் வேணும்னு சொல்லி ரொம்ப அடம்பிடிச்சு அழுகிறாங்க ஓகே அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க ஃபைனலி ராதிகா வந்து சொல்கிறாங்க நீ ஃபோர் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தருண் நீ இந்த ஃபோர் பார்ட்ஸ் வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்போவும் தருண் சொல்கிறாங்க எனக்கு இன்னும் வேணும் எனக்கு ஃபோர் வேண்டாம் எனக்கு இன்னும் வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ராதிகா சொல்கிறாங்க இங்கே பாரு இதில் வந்து எயிட் பார்ட்ஸ் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எயிட் பார்ட்ஸ் இருக்குது அதில் நீ ஃபோர் வச்சுக்கோ மீதி இருக்கிற ஃபோர் நான் வச்சுக்கிறேன் உனக்கும் எனக்கு ஈக்குவலாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே சரிங்க்கா எனக்கு ஃபோரே கொடுங்கன்னு சொல்லி ஃபோர் வந்து தருண் வச்சுக்கிறாங்க மீதி இருக்கிற ஃபோர் வந்து ராதிகா வச்சுக்கிறாங்க அப்போது ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதுவீங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்க டூ கொடுத்தாங்க ஸோ டோட்டல் வந்து எவ்வளோ சாக்லேட் எயிட் ஓகே ஸோ டோட்டல் வந்து எயிட் பார்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எயிட் பார்ட்ஸில் ஃபஸ்ட்டு டூ கொடுக்குறேன்னு சொன்னாங்க அப்போது இதுதான் வந்து ஃப்ராக்ஷன் டூ பை எயிட் அதுக்கப்புறம் த்ரீ கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஸோ த்ரீ பை எயிட் நெக்ஸ்ட் ஃபோர் தரேன்னு சொன்னாங்க அட் லாஸ்ட் வந்து ஃபோர் வந்து டெசிஷன் பண்ணி ஃபோர் கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஸோ ஃபோர் பை எயிட் ஸோ இதுதான் வந்து ஃப்ராக்ஷன் ஓகே ஸோ இங்கே பாருங்கள் இதில் வந்து டூ அவுட் ஆஃப் எயிட் பார்ட்ஸ் ஸோ எயிட் பார்ட்ஸில் டூ கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஸோ டூ பை எயிட் அதுக்கப்புறம் த்ரீ கொடுத்தாங்க ஸோ த்ரீ பை எயிட் ஸோ திஸ் இஸ் ஃப்ராக்ஷன் டூ பை எயிட் அண்ட் த்ரீ பை எயிட் ஆர் ஃப்ராக்ஷன் ஸோ இதுதான் வந்து ஃப்ராக்ஷன் ஓகே ஸோ நம்பர்ஸ் வந்து நீங்கள் ஃப்ராக்ஷனில் டினோட் பண்ணுறது இந்த மாதிரி தான் டினோட் பண்ணணும் ஃப்ராக்ஷன் இஸ் ஏ பார்ட் ஆஃப் எ ஹோல் ஆர் கலெக்ஷன் ஸோ ஃப்ராக்ஷன் என்ன என்னது பார்ட் ஆஃப் ய ஹோல் ஆர் கலெக்ஷன் ஸோ இதுதான் வந்து ஃப்ராக்ஷன் ஸோ இது வந்து ஒன் மார்க்லாம் கேட்பாங்க லேர்ன் பண்ணிக்கோங்க ஓகே எக்ஸசைஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஸோ எக்ஸசைஸில் என்ன கொடுத்துருக்காங்க செவன் ஸ்டார்ஸ் இருக்குது அதில் நீங்கள் ஷேடடட் போர்ஷனுக்கு ஃப்ராக்ஷன் எழுதணும் ஸோ

டூ டூ இருக்குது அப்போது டூ பை ஃபைவ் ரெப்ரஸன்ட் தி ஃபிகர்ஸ் தட் ஆர் அவுட் சைட் தி சர்க்கிள் அஸ் எ ஃப்ராக்ஷன் ஸோ சர்க்கிள்க்கு வெளியே இருக்கிற ஃபிகருக்கு நீங்கள் ஃப்ராக்ஷன் எழுதணும் ஃபஸ்ட்டு டோட்டலாக எவ்வளோ ஃபிகர்ஸ் இருக்குன்னு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ டோட்டலாக ஃபைவ் ஃபிகர்ஸ் இருக்குது ஸோ கீழே வந்து டினாமினேட்டாக இப்போ வந்து அவுட் அவுட்சைட் தி சர்க்கிள் ஏ ஃபிராக்ஷன் ஸோ அவுட் சைடில் இருக்கிற ஃபிகருக்கு நீங்கள் ஃப்ராக்ஷன் எழுதணும் ஸோ அவுட் சைடு எவ்வளோ இருக்குது ஒன் டூ அப்போது டூ பை ஃபைவ் ஓகே ஸோ டோட்டல் ஃபிகர்ஸ் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதில் வந்து சர்க்கிள்குள்ளே இருக்கிற கேட்கலை அவங்க அவுட் சைடில் இருக்கிற ஃபிகருக்கு ஃப்ராக்ஷன் எழுதணும் ஓகே அப்போது டூ ஒன் டூ டூ இருக்குது ஸோ டூ பை ஃபைவ் சப்போஸ் சர்க்கிள்குள்ளே இருக்கிற ஃபிகர்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன எழுதணும் த்ரீ பை ஃபைவ் ஓகே ஸோ டோட்டல் ஃபைவ் உள்ளே எவ்வளோ இருக்கு ஒன் டூ த்ரீ த்ரீ பை ஃபைவ் பட் இது கேட்கல இதுதான் கேட்டிருக்காங்க டூ பை ஃபைவ் ஓகே டு ஐடென்டிஃபை தி டேர்ம்ஸ் லைக் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஸோ ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுவீங்க மேலே இருந்துச்சுன்னா நியூமரேட்டர் கீழே இருந்துச்சுன்னா டிநாமினேட்டவ் ஸோ மேலே இருக்கிறது நியூமரேட்டர் கீழே இருக்கிறது டினாமினேட்டர் ஸோ டூ வந்து இங்கே பாருங்கள் டூ வந்து நியூமரேட்டர் அண்ட் தி நம்பர் பிலோ தி லைன் ரெப்ரசன்ட் தி டினாமினேட்டர் எயிட் ஓகே ஸோ அதுதான் வந்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ட்ரை திஸ் ஸோ இன் த்ரீ பை செவன் டேஷ் இஸ் தி நியூமரேட்டர் அண்ட் டேஷ் இஸ் தி டினாமினேட்டவ் ஸோ இதில் நீங்கள் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் எடுத்து எழுதணும் ஓகே ஸோ மேலே இருக்கிறது வந்து நியூமரேட்டர் ஸோ த்ரீ கீழே இருக்கிறது வந்து டினாமினேட்டர் ஸோ செவன் செவன் இஸ் தி டினாமினேட்டர் ஸோ இங்கே வந்து சிக்ஸ் இஸ் தி நியூமரேட்டர் கீழே இருக்கிறது டினாமினேட்டர் ஸோ டென் ஓகே நெக்ஸ்ட்டு கம்பேர் டிஃப்ரெண்ட் சிம்பிள் ஃப்ராக்ஷன்ஸ் ஸோ ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணணும் கம்பேர் பண்ணி கிரேட்டர் தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் போடணும் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எப்போவுமே கம்பேர் பண்ணுறது நீங்கள் டினாமினேட்டர் ஓகே தட் இஸ் கீழே இருக்கிற நம்பர் ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு கீழே ரெண்டு நம்பர் பாருங்கள் ரெண்டு நம்பரும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் கம்பேர் பண்ண முடியும் சப்போஸ் டிஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது இப்போ இங்கே பாருங்கள் டூ பை எயிட் சிக்ஸ் பை எயிட் கொடுத்துருக்காங்க ஸோ டூ லெஸ் சிக்ஸ் ஓகே ஸோ கீழே ஃபஸ்ட்டு எயிட் எயிட் இருக்குது அப்போ நீங்கள் கம்பேர் பண்ணலாம் அப்போது டூ பை எயிட் இஸ் லெஸ் 6 சிக்ஸ் பை எயிட் இங்கே பாருங்கள் சிக்ஸ் பை எயிட் டூ பை எயிட் இது வந்து 6 வந்து greater than 2 2 விட 6 வந்து greater than நீங்கள் எப்படி வேணாலும் எழுதலாம் லெஸ் than எழுதலாம் க்ரேட்டர் தென்னும் எழுதலாம் ஓகே ஸோ இதுதான் வந்து கம்பேரிசன் ஸோ கம்பேர் பண்ணுறது ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் கம்பேர் பண்ணணும் எக்ஸசைஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ரைட் தி ஃபிராக்ஷன் ஷோன் பை தி ஷேடட் பார்ட்ஸ் ஓகே நீங்கள் ஃப்ராக்ஷன் எழுதணும் அதுக்கு ஷேடட் பார்ட்ஸ்க்கு வந்து ஃப்ராக்ஷன் எழுதணும் ஃபஸ்ட்டு எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் லெவன் டுவெல் அப்போது டோட்டலாக டுவெல் பார்ட்ஸ் இருக்குது அதில் வந்து ஷேடட் பார்ட்ஸ் எவ்வளோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ ஃபைவ் பை டுவெல் ஸோ மேலே இருந்துச்சுன்னா அந்யூமனேட்டர் கீழே இருந்துச்சுன்னா டினாமினேட்டோ நெக்ஸ்ட் இங்க வந்து டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க 1, 2, 3, 4, 5, 6 ஓகே ஸோ 1, 2, 3, 4, 5, 6 ஸோ டோட்டல் 6 அதில் வந்து ஷேடட் பார்ட் வந்து எவ்வளோ வருது 1, 2, 1, 2 ஸோ 2 பை சிக்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் இங்க வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ டினாமினேட்டர் டோட்டலாக 9 இருக்கு, அதில் எவ்வளோ ஷேட் பண்ணியிருக்காங்க 1, 2, 3. ஸோ so, 3 பை நயன் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃப்ராக்ஷன் எழுதணும் ஓகே நெக்ஸ்ட்

டோட்டல் வந்து கீழே டுவெண்ட்டி எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க டுவெல் மார்க்ஸ் ஸோ அவுட் ஆஃப் ட்வெண்ட்டின்னு சொல்கிறனால அதுதான் வந்து டோட்டல் டுவெல் மார்க்ஸ்னால் அது வந்து அவங்க வாங்கியிருக்கிற மார்க் ஸோ டுவெல் டிவைட் பை ட்வெண்ட்டி நியூமரேட்டர் எடு இது தான் வந்து நியூமரேட்டர் ஸோ நியூமரேட்டருக்கு நான் என்னன்னு எழுதுறேன் ஓகே டினாமினேட்டருக்கு நான் டீன்னு எழுதுறேன் நீங்கள் வந்து ஃபுல் ஃபார்ம் எழுதிக்கோங்க நியூமரேட்டர்னா என்யூஎம்இ ஆர்ஏடிஓர் நியூமரேட்டர் டீனா டினாமினேட்டர்னு சொல்லி நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க ஓகே சிக்ஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் ரோட்டன் அவுட் ஆஃப் ஃபார்ட்டி ஃப்ரூட்ஸ் இன் எ பேஸ்கெட் ஸோ பேஸ்கெட்டில் ஃபார்ட்டி ஃப்ரூட்ஸ் இருக்குது ஃபார்ட்டின்னா ஃபோர் ஜீரோ ஃபார்ட்டி அதில் வந்து சிக்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து ரோட்டன் அவுட் ரோட்டன்னா என்னது அழுகிருச்சு ஓகே ஸோ பேஸ்கெட்டில் ஃபார்ட்டி ஃப்ரூட்ஸ் இருக்குது அதில் வந்து சிக்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து அழுகிருச்சு அப்போ எப்படி எழுதுவீங்க இங்கே எழுதலாமா ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் ஃபார்ட்டி ஓகே ஃபார்ட்டி ஃப்ரூட்ஸ் இருக்குது அதில் வந்து சிக்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து அழுகிருச்சு ஸோ சிக்ஸ் பை ஃபார்ட்டி இது வந்து ஃப்ராக்ஷன் இதில் வந்து நியூமரேட்டர் வந்து என் ஸோ மேலே இருக்கிறது நியூமரேட்டர் கீழே இருக்கிறது டினாமினேட்டர் ஸோ டி ஓகே இது வந்து டினாமினேட்டர் நெக்ஸ்ட் இன்யார் காலனி ஃபிஃப்டி ஹவுஸஸ் ஓகே ஸோ ஃபிஃப்டி ஹவுஸஸ் இருக்குது செவன்டீன் ஹவுசஸ் ஆர் நாட் ஆக்குபைட் ஸோ காலனியில் வந்து ஃபிஃப்டி ஹவுஸஸ் இருக்குது அதில் வந்து செவன்டீன் ஹவுஸஸ்க்கு யாருமே வரல இன்னும் மீதி இருக்கிற ஹவுசஸ்க்கு எல்லாமே வந்துட்டாங்க செவன்டீன் ஹவுஸஸ் ஆர் நாட் ஆக்குபைட்னா இன்னும் செவன்டீன் ஹவுஸஸ்க்கு பீப்புள்ஸ் வரணும் ஓகே அப்போது டோட்டல் வந்து ஃபிஃப்டி ஓகே மேலே வந்து 17 ஸோ இது வந்து நியூமரேட்டர் நெக்ஸ்ட் ஃபிஃப்டி வந்து டினாமினேட்டர் கீழே இருக்கிறது டினாமினேட்டர் ஓகே ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃப்ராக்ஷன்ஸ் எழுதி நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் எழுதணும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து என்டின்னு எழுதியிருக்கேன் நீங்கள் வந்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ன்னு சொல்லி உங்களோட கிளாஸ்வர்க் நோட்டில் எடுத்து எழுதிக்கோங்க ஃபைண்ட் அவுட் விச் இஸ் கிரேட்டர் இன் தி ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன்ஸ் இப்போ நீங்கள் கிரேட்டர் ஃபைண்ட் அவுட் விச் இஸ் கிரேட்டர் கிரேட்டர்னால் எது பெருசாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து இந்த ஃப்ராக்ஷன்ஸில் ஐடென்டிஃபை பண்ணணும் ஓகே ஃபைவ் பை டுவெல் அண்ட் செவன் பை டுவெல் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்கணும் டினாமினேட்டர் கீழே இருக்கிற நம்பர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் இங்கேயும் டுவெல் இங்கேயும் டுவெல் कंपेर पड़ मु ओके सो फा सेवन परेसा विच इज ग्रेटर फैसे सेवन सेवन बै टवल ईज ग्रेटर जी आरटीआर ओके ग्रेटर नेक्स्ट ट्वेंटी टू बै फि एट अंड सवेंटी एट ஸோ டினாமினேட்டர் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது ஃபார்ட்டி 48 ஃபார்ட்டி எயிட் ஸோ நம்ம கம்பேர் பண்ண முடியும் ஓகே இப்போ இதில் எது பெருசு விச் இஸ் கிரேட்டர் ட்வெண்ட்டி 17 செவன்ட்டீனா எது பெருசு எஸ் 22 டூ தான் பெருசு அப்போது ஃப்ராக்ஷன் 22 டூ பை ஃபார்ட்டி எயிட் லெவன் பை ஃபிஃப்டி சிக்ஸ் செவன் பை ஃபிஃப்டி சிக்ஸ் டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருக்குது ஸோ இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணலாம் லெவன் பெருசாக

ஓகே ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் ரெண்டுமே ஈக்குவலான இருக்கான்னு பாருங்கள் எஸ் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூ ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்போது எது சின்னது விச் இஸ் ஸ்மாலர் ஃப்ராக்ஷன் டென் பை ஃபார்ட்டி டூ ஆர் ட்வெண்ட்டி ஒன் பை ஃபார்ட்டி டூ எஸ் டென் பை ஃபார்ட்டி டூ ஸோ திஸ் இஸ் ஸ்மாலர் ஓகே ஸோ டென் பை ஃபார்ட்டி டூ இஸ் ஸ்மாலர் ஸோ ஸ்மாலர் ஓகே இங்கே பாருங்கள் தேர்ட்டி ஒன் பை தேர்ட்டி செவன் அண்ட் ஃபிஃப்டீன் பை தேர்ட்டி செவன் ஸோ டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருக்குது அப்போது நீங்கள் இப்போ கம்பேர் பண்ணலாம் ஸோ எது ஸ்மாலர் ஃப்ராக்ஷன் ஃபிஃப்டீன் பை தேர்ட்டி செவன் ஸோ ஃபிஃப்டீன் பை தேர்ட்டி செவன் இஸ் ஸ்மாலர் ஃப்ராக்ஷன் இஸ் ஸ்மாலர் ஓகே ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஆன்சர் எடுத்து எழுதணும் ஸோ மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் எக்ஸசைஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு நான் கமெண்ட்டில் கேளுங்கள் க்ளியர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கானோ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்